ஹே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பை ஆப் ஸ்டுடியோ. நான் பூபாலன் முனுசாமி. நாம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, வெல்கம் ஸ்க்ரீனோட டிசைன் பற்றி பார்க்க போகிறோம். ப்ளஸ் அதில் இருக்கிற ஸ்லைட் ஷோ பற்றி எப்படி டிசைன் பண்ணுறது, அதனுடைய காம்பனன்ஸ் வந்து எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுன்னு பற்றி பார்க்க போகிறோம். மேலும் வெல்கம் ஃப்ராக்மெண்ட்லேருந்து எப்படி வந்து இன்னொரு ஃப்ராக்மெண்ட்டுக்கு நேவிகேட் பண்ணது த்ரூ த நேவிகேஷன் கண்ட்ரோலர் அப்படின்றத பற்றியும் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே இருக்குது. இதுதான் நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம டெவலப் பண்ண ஸ்க்ரீன், கரெக்டாக. ஸோ இதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ என்ன பண்ணணும்னாக்கா, இந்த ஸ்பெசிஃபிக் ஸ்க்ரீனுக்கு பதிலாக இந்த போல் ஒரு ஸ்பெசிஃபிக் யூஐஸ் வந்து அதுக்குள்ளே இன்டிகிரேட் பண்ணோம். இந்த யூஐயில் என்ன இருக்குன்னாக்கா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்லைட் ஷோ இருக்குது. இந்த ஸ்லைட் ஷோவில் வந்து கரண்ட் ஆஃபர்ஸ் இங்கே இருக்குது, ப்ளஸ் ரெண்டு பட்டன்ஸ். கண்டினியூஸ் கெஸ்ட் வந்து தேவையில்லை, ஜஸ்ட் சைன் இன் அண்ட் ரெஜிஸ்டர் அப்படின்ற ரெண்டு பட்டன் மட்டும் வச்சா போதும். இது போல் ஸ்பெசிஃபிக் பட்டன்ஸ் அண்ட் யூஐ காம்பனன்ட்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணும்போது சர்டன் ஸ்டாண்டர்ட்ஸ் நீங்கள் மெயின்டைன் பண்ணோம், ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் வந்து கூகுள் ஆல்ரெடி டிஃபைன் பண்ணி வச்சுருக்காங்க. கூகுள் டிஃபைன் பண்ணது மட்டும் இல்லாமல் நமக்காக ஒரு லைப்ரரிஸும் அவங்க க்ரியேட் பண்ணியிருக்காங்க, ஓகேவா. அந்த லைப்ரரிஸ் எங்கே இருக்குனாக்கா, மெட்டீரியல் டாட் ஐஓ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அங்கே போய் பாருங்கள். இந்த ஸ்பெசிஃபிக் ஃப்ரேம் ஒர்க்கை நம்ம அப்ளிகேஷன்ஸ்குள்ளே ஆட் பண்ணுறதுக்கு, ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா, பில்ட் அவுட் கிரேடுக்குள்ளே போயிட்டு அந்த ஸ்பெசிஃபிக் மெட்டீரியல் டிசைன்ஸை வந்து அந்த ஸ்பெசிஃபிக் மெட்டீரியல் டிசைனோட வெர்ஷன்ஸ் ப்ளஸ் நேமை வந்து இங்கே ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் சிங்க் பண்ணுறேங்க. இப்போ மெட்டீரியல் டிசைன் காம்போனன்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ராஜெக்ட்டுக்குள்ளே சிங்க் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வெல்கம் ஸ்க்ரீனுக்கு போகிறோம். மறுபடியும் வெல்கம் ஸ்க்ரீனில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்லைட் ஷோ இருக்குது. ஃபஸ்ட் இந்த ஸ்லைட் ஷோ வந்து டெவலப் பண்ணிடலாமா, ஏன்னா அதுக்கப்புறம் வந்து இது ரொம்ப சிம்பிள். ஸ்லைட் ஷோ வந்து பிட் காம்ப்ளெக்ஸ். ஸோ அதை ஆல்ரெடி நான் டிசைன் பண்ணியிருக்கேன், அதை வந்து நம்ம அப்ளிகேஷனுக்குள்ளே ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் ஐ வில் ஆப்பரேட் அண்ட் வாக் யூ. இந்த ஸ்லைடர்ன்ற பேக்கேஜுக்குள்ளே நான் ஸ்லைட் ஷோ வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து மாடல். மாடல் அப்படின்னாக்கா, நீங்கள் இந்த ஸ்பெசிஃபிக் யூஐ பார்த்தீங்கன்னாக்கா, இந்த த்ரீ எலமெண்ட்ஸ் மேஜராக இருக்கும். ஃபஸ்ட்டு இமேஜ், ரெண்டாவது டைட்டில், தேர்டு வந்து டிஸ்கிரிப்ஷன். டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு இல்லை, பட் இருந்தால் இன்கேஸ் டிஸ்கிரிப்ஷன் இங்கே சின்ன லெட்டரில் காமிக்கும், ஓகேங்களா. ஸோ இந்த ஒவ்வொரு ஸ்லைடுக்குள்ளேயும் இந்த த்ரீ இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது, கரெக்டாக, இமேஜ், டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன். ஸோ அதை ஹோல்ட் பண்ணதுக்கு ஒரு மாடல் நான் ஜென்ரேட் பண்ணுறேன். அந்த மாடலில் பார்த்தீங்கன்னா இமேஜ், இமேஜ் வந்து ஆக்சுவலாக இப்போதைக்கு நான் வந்து ட்ராபல்ஸ் எடுத்துருக்கேன். ட்ராபல்ஸோட ஐடி மட்டும் தான் நம்மளுக்கு கிடைக்கும், ஓகேங்களா. அந்த ஐடியஸை வச்சு நம்ம ஆக்சுவலாக ட்ராபல்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணோம். ட்ராபல்ஸ் அப்படின்னா என்னன்னாக்கா, இதுதான் ட்ராபல்ஸ். இதில் வந்து ஐசிஐக்கான் ஐசி இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமேஜஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கோம், உங்களா. இந்த ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஐடி ஜென்ரேட் பண்ணோம். அந்த ஐடி தான் நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா, இங்கே இந்த ஸ்பெசிஃபிக் இமேஜுக்கு கொடுப்போம். நெக்ஸ்ட் வந்து டைட்டில், நெக்ஸ்ட் வந்து டிஸ்கிரிப்ஷன்ஸ். இது வந்து பார்சலபிள் அப்படின்னு சொல்ல இன்டர்ஃபேஸை வந்து இந்த ஸ்பெசிஃபிக் மாடல் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கு. ஏன்னா நம்ம அந்த ஸ்பெசிஃபிக் மாடலை வந்து ஒரு ஃப்ராக்மெண்ட்லேயும் இன்னொரு ஃப்ராக்மெண்ட்டுக்கு பாஸ் பண்ண போகிறோம், ஓகேங்களா. ஒரு ஃப்ராக்மெண்ட்லேயும் இன்னொரு ஃப்ராக்மெண்ட்டுக்கு பாஸ் பண்ணும் போதும் பண்டல் வழியாக பாஸ் பண்ண போகிறோம். மேபி இதில் வந்து நேவிகேஷன் யூஐயில் வந்து சேஃப் ஆர்குமெண்ட்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த சேஃப் ஆர்குமெண்ட் மூலமாகவும் சில டைம் பாஸ் பண்ணுவோம். அப்படி பாஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்பெசிஃபிக் ஆப்ஜெக்ட் வந்து சீரியலைசபிள் அப்படின்ற ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். சீரியலைசபிள் அப்படின்னாக்கா, அது ஆக்சுவலாக ஜாவா கான்செப்ட். ஜாவாலேருந்து காட்லினில் வந்து பார்சலபிள் அப்படின்னு சொல்லிட்டு வேறு மாதிரி வந்திருக்கு, ஓகேங்களா. ஸோ இதை பற்றி ஜஸ்ட்டு நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஒன்ஸ் இந்த ஸ்பெசிஃபிக் பார்சலபிள் இன்டர்ஃபேஸ் நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, சில மேண்டரி மெத்தட்ஸும் நீங்கள் எழுதி ஆகணும், லைக் ரைட் டு பார்சல் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ஸ் அண்ட் த க்ரியேஷன் ஃபங்க்ஷன்ஸ். அதையும் நான் இங்கே எழுதியிருக்கேன், நீங்கள் ஜஸ்ட் ரெஃபர் பண்ணிங்க. ஸோ மாடல் க்ரியேட் பண்ணியாச்சு. ஸ்லைட் ஷோவில் ஒவ்வொரு பேஜஸும் ஒன் பை ஒன்னாக நம்ம ரெண்டர் பண்ணுறோம். ஸோ ஒரு பேஜஸ் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னாக்கா, இது ஒரு ரியூசபிள் கம்பனன்ட். ஸோ ஒன்லி நம்ம தாட் ப்ராசஸ் எங்கே போனோம், ஃப்ராக்மெண்ட். ஓகே, நான் இந்த ஒவ்வொரு பேஜுக்கும் ஒரு ஃப்ராக்மெண்ட் க்ரியேட் பண்ணி அதை வந்து ஒன் பை ஒன்னாக ஷோ பண்ணால் எப்படி இருக்கும், கரெக்டாக இருக்குல்ல. ஸோ அதனால தான் நான் பண்ணுறேன்னாக்கா, அந்த ஸ்பெசிஃபிக் வியூஸ் வந்து ஒரு ஃப்ராக்மெண்ட்டுக்குள்ளே நான் டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதனோடய ஃப்ராக்மெண்ட்டோட நேம் வந்து இன்ட்ரோ வியூ ஃப்ராக்மெண்ட், ஓகேங்களா. அது வந்து இன்ஹெரிட்டட் பை ஃப்ராக்மெண்ட்ஸ், ரைட். ஸோ இதுக்குள்ளே நான் எப்படி டிசைன் பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னாக்கா, அதுக்கு வந்து இந்த ஸ்பெசிஃபிக் ஃப்ராக்மெண்ட் வந்து எந்த ஸ்பெசிஃபிக் யூஐ லோட் பண்ணுது அப்படின்னு நீ பார்க்கணும் அப்படின்னாக்கா, ஆன் கிரியேட் ஃபங்க்ஷனுக்குள்ளே, இன்ஃபிலேட்டுக்குள்ளே இந்த ஸ்பெசிஃபிக் லேஅவுட்லேருந்து தான் இந்த ஸ்பெசிஃபிக் ஃப்ராக்மெண்ட் வந்து ரெண்டர் ஆகிருக்கு, கரெக்டாக. ஸோ இந்த ஸ்பெசிஃபிக் ஃப்ராக்மெண்ட்டுக்குள்ளே போங்க. அதை கண்ட்ரோல் பிடிச்சிட்டு கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிட்டு ஜஸ்ட்டு அங்கே கிளிக் பண்ணிங்கன்னாக்கா அவங்கள அந்த ஸ்பெசிஃபிக் ஃப்ராக்மெண்ட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போவோம். நெக்ஸ்ட், இந்த ஃப்ராக்மெண்ட்டுக்குள்ள என்ன டிசைன் பண்ணி வச்சிருக்காங்கண்ணா அப்படின்னு பார்த்தாக்கா, ஒரு இமேஜ் இருக்குது. ஒரு இமேஜ் கீழே வந்து டைட்டில், அது கீழே வந்து இன்னொரு டிஸ்கிரிப்ஷன்ஸ். ஓகே, வியூ கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ வியூக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம்னாக்கா, டேட்டா பாஸ் பண்ணுவோம். டேட்டா பாஸ் பண்ணிவிட்டு அந்த வியூ வந்து ரெண்டர் பண்ணுவோம், அதுதான் இன்டென்ஷன். ஸோ இந்த ஸ்பெசிஃபிக் ஃப்ராக்மெண்ட்டுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா,
static method வந்து எக்ஸ்போஸ் பண்றேன். ஸ்டாட்டிக் மெத்தட் நேம் வந்து நியூ இன்ஸ்டன்ஸ். நீங்க இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது இன்ட்ரோ வியூ ஃபிராக்மெண்ட்ன்ற ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு அந்த ஆப்ஜெக்டுக்கோட ஆர்குமெண்ட்டுக்குள்ள நீங்க இங்க பாஸ் பண்ற இன்ட்ரோ இன்ஃபோ மாடல வந்து பிளேஸ் பண்றேன். எது மூலமானாக்கா இந்த ஸ்பெசிபிக் இன்ட்ரோ அண்டர்ஸ்கோர் இன்ஃபோ அப்படின்ற கீ மூலமா அந்த பண்டலுக்குள்ள நான் பாஸ் பண்றேன். ஸோ இங்க ஃபிராக்மெண்ட் கிரியேட் பண்ணியாச்சு, கிரியேட் பண்ணி பண்டலுக்குள்ள இன்ட்ரோ இன்ஃபோ ஆப்ஜெக்டும் பிளேஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்பெசிபிக் வியூ வந்து ரெண்டர் ஆகும்போது இல்லை லோட் பண்ணும்போது அந்த கண்டெய்னருக்குள்ளே லோட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து ஆன் கிரியேட்ன்ற மெத்தட் கால் ஆகும். கிரியேட் பண்ணும்போது நான் என்ன பண்ணுறேன், ஆல்ரெடி பிளேஸ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பண்டல், இந்த பண்டல்லேருந்து அந்த கீயை வச்சு அந்த ஸ்பெசிபிக் ஆப்ஜெக்ட்டை மறுபடியும் எடுத்து அந்த ஆப்ஜெக்டாகவே நான் கன்வெர்ட் பண்ணுறேன். அந்த கெட் பாசிபிள் அப்படின்னாக்கா அந்த ஸ்பெசிபிக் கீ கொடுத்தீங்கன்னாக்கா அந்த கீயிலேருந்து இந்த இன்ட்ரோ இந்த இன்ஃபோ அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் ஆகிடும், உங்களுக்கு இங்கே ஸ்டோர் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணணுனாக்கா ஆன் கிரியேட் முடிஞ்சோன்னா ஆன் கிரியேட் வியூன்ற ஃபங்க்ஷன் கால் ஆகும். அதில் வந்து இந்த வியூ வந்து லோட் பண்ணிக்கும். இந்த வியூ வந்து இப்போதைக்கு எம்டியாக இருக்கும். எம்டி இமேஜ், எம்டி டெக்ஸ்ட் டைட்டில், எம்டி டிஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கும். டேட்டா இங்கே இருக்குது, வியூ இங்கே இருக்குது. இது ரெண்டு அட்டாச்மெண்ட் எங்கே நடக்குது அப்படின்னாக்கா ஆன் ஆக்டிவிட்டி கிரியேட்டட் அப்படின்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே நடக்குது. ஸோ நமக்கு என்ன பண்ணுறோம்னாக்கா அந்த வியூக்குள்ளேருந்து ஃபைண்ட் வியூ பை ஐடி அப்படின்ற ஒரு மெத்தட் மூலமாக இந்த ஐடியை வச்சு இந்த ஸ்பெசிஃபிக் காம்போனண்ட்டை ஆக்சஸ் பண்ணுறோம். இந்த ஐடி என்னென்னாக்கா நீங்கள் கிரியேட் பண்ணிங்களா ஒவ்வொரு காம்போனன்ட்ஸுக்கும் ஒரு ஐடி நான் அசைன் பண்ணி வச்சுருப்பேன். இது வந்து யூனிக்கான ஐடி, இமேஜுக்கான ஐடி இது, டைட்டிலுக்கான ஐடி இது, அண்ட் டிஸ்கிரிப்ஷனுக்கான ஐடி இது. ஓகேங்களா? ஸோ அந்த ஐடியை வந்து நான் என்ன பண்ணுறேனாக்கா வியூ ஃபைண்ட் வியூ பை ஐடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐடியோட காம்போனண்ட்டோட டேட்டா டைப்பு ப்ளஸ் அந்த ஐடி இங்கே கொடுத்துனாக்கா இப்போ எடுத்துகிட்டு அந்த ஐடியோட பராமீட்டர்ஸுக்குல்ல அதாவது டெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு ஆட்ரிபியூட்ஸுக்கு நீங்கள் மாடல் இருக்கிற டைட்டில்ன்ற ஆட்ரிபியூட்ஸை அசைன் பண்ணுறோம். ஸோ டைட்டில் என்ன இருக்கோ அது இங்கே டிஸ்பிளே ஆகும். டிஸ்கிரிப்ஷனுக்கும் அதே போல் தான், இந்த மாடல் இருக்கிற டிஸ்கிரிப்ஷனை வந்து இந்த ஸ்பெசிஃபிக் காம்போனண்ட் டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிக்கு அசைன் பண்ணி வச்சுருக்கேன். அதே போல் இமேஜ் வியூ எடுத்துகிட்டு அந்த இமேஜோட செட் இமேஜ் ரிசோர்ஸஸில் இந்த இமேஜ் அந்த இன்ட்ரோ இன்ஃபோன்னு இருக்குல்ல அதனுடைய இமேஜ் ப்ராப்பர்ட்டிஸை இங்கே அசைன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் லோட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த ரெண்டரிங் ஆப்ரேஷனாக வந்து இந்த ஸ்பெசிஃபிக் பேஜ் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். பர்ஃபெக்ட். இல்லை ஒரு ஸ்லைடுஸ்க்குள்ள மல்டிபிள் பேஜஸ் இருக்குது, பட் இங்கே ஒரு பேஜ் மட்டும் தான் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கோம். ஸோ இந்த மல்டிபிள் பேஜஸ் வந்து நம்ம எப்படி ரெண்டர் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா அதுக்கு தான் வியூ பேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஒரு வியூ பேஜ்ன்ற காம்போனன்ட் எடுத்துகிட்டு அதுக்கு ஒரு அடாப்டர் மூலமாக இந்த மல்டிபிள் பேஜஸை ஒன் அட் எ டைமில் நீங்கள் வந்து லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து அடாப்டர் எப்படி கிரியேட் பண்ணணுன்னாக்கா ஒரு கஸ்டம் கிளாஸ் எழுதிட்டு அந்த கிளாஸ் வந்து ஃப்ராக்மெண்ட் ஸ்டேட் அடாப்டர் அப்படின்ற ஒரு ஸ்பெசிஃபிக் கிளாஸை வந்து இன்னரேட் பண்ணணும். இன்னரேட் பண்ணிவிட்டு அந்த சில மெத்தட்ஸ் வந்து ஓவர்ரைட் பண்ணணும். ரெண்டு மெத்தட் இருக்கும், ஒன்று கெட் ஐட்டம் கவுண்ட், நெக்ஸ்ட் வந்து கிரியேட் ஃப்ராக்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. கெட் ஐட்டம் கவுண்டில் என்ன பண்ணுறோம், எந்த எவ்வளோ பேஜஸ் நம்ம இங்கே டிஸ்பிளே பண்ண போகிறோம் அப்படின்ற கவுண்ட் தரணும். ஸோ அந்த கவுண்ட் வந்து இந்த ஸ்பெசிஃபிக் பேஜ் அடாப்டருக்கு நம்ம பாஸ் பண்ணணும். அது ஒரு பேராமீட்டராக வாங்கிக்கலாம். வாங்கிட்டு அதோட சைஸ் இங்கே ரிட்டர்ன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த ஒவ்வொரு கவுண்ட் வரும்போதும் இந்த நாலு பேஜ் இருக்குது, நாலு பேஜஸ்க்குள்ளே அதனுடைய வியூஸ் எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு இந்த கிரியேட் ஃப்ராக்மெண்ட் இந்த டிசைட் பண்ணுது. ஸோ நமக்கு வந்து எல்லா பேஜஸும் ஒரே மாதிரி இருக்குல்ல, அதனால் நான் என்ன பண்ணுறேனாக்கா நான் ஆல்ரெடி அந்த பேஜில் வந்து டெவலப் பண்ணி வச்சுருக்கேன்ல இன்ட்ரோ வியூ ஃப்ராக்மெண்ட், அந்த இன்ட்ரோ வியூ ஃப்ராக்மெண்ட்டுக்கு நியூ இன்ஸ்டன்ஸ் நான் க்ரியேட் பண்ண ஸ்டாட்டிக் மெத்தடை கால் பண்ணுறேன் வித் அந்த ஒவ்வொரு ஃப்ராக்மெண்ட்டோட பொசிஷனை வச்சு. ஸோ பொசிஷன் ஒன்றுன்னுக்கும் போது இங்கே ஒன்றுன்னு பாஸ் ஆகும். ஒன்று பாஸ் ஆகும்போது ஃபஸ்ட்டு ஒரு பேஜ் க்ரியேட் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் பேஜ் நீங்கள் ஸ்கால் பண்ணும்போது அகெயின் இன்னொரு ஃப்ராக்மெண்ட் க்ரியேட் ஆகிட்டு இன்னொரு பேஜ் வரும். அது வந்து மேபி அது தட் வில் பி ஹேவிங் அ டிஃப்ரெண்ட் இமேஜஸ், டிஃப்ரெண்ட் டைட்டில் அண்ட் டிஃப்ரெண்ட் டிஸ்கிரிப்ஷன் டூ. ஓகேங்களா? இது போல் வந்து என் நம்பர் ஆஃப் ஃப்ராக்மெண்ட்ஸை வந்து ஸ்லைட் ஷோவில் போவோம். சரி ஓகேங்க, நம்ம இங்கே க்ரியேட் பண்ணிட்டோம். இது நம்ம எங்கே இன்டிகிரேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா வெல்கம் ஃப்ராக்மெண்ட்டில் நம்ம ஆல்ரெடி இன்டிகிரேட் பண்ணியிருக்கோம். ஸோ வெல்கம் ஃப்ராக்மெண்ட்டுக்கு போவோம். அகெயின் வெல்கம் ஃப்ராக்மெண்ட்டில் நான் எப்படி டிசைன் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுதான் என்னுடைய லே அவுட் டிசைன். ஃபஸ்ட்டு ஒரு கன்ஸ்ட்ரெயின் லோட் எடுத்துட்டேன், கன்ஸ்ட்ரெயின் லோட் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் வந்து கார்ட் வியூ எடுத்துருக்கேன். கார்ட் வியூக்குள்ளே இந்த ரெண்டு எனக்குள்ளே ரெண்டு காம்போனன்ட்ஸ் இருக்குது. கார்ட் வியூக்குள்ளே என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்குன்னா வியூ பேஜர், வியூ பேஜர் எதுக்குனாக்கா இந்த ஸ்லைட் ஷோ பண்ணதுக்காக வியூ பேஜர். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்லைட்ஸோட இந்த டாட்ஸ் இருக்குல்ல அந்த பொசிஷன்ஸ் எல்லாம் வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன், டேப் டேஅவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்போனன்ட்ஸ் எடுத்துருக்கேன். இந்த ரெண்டு காம்போனன்ட்டையும் ஒரு கார்ட் வியூக்குள்ளே பைண்ட் பண்ணி வச்சுக்கேன். கார்ட் வியூ வந்து ஒரு டிசைன் லைக் ஒரு கண்டெய்னர் மாதிரி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இமேஜ் வியூ ஒன்று வச்சுருக்கேன். இமேஜ் வியூ வந்து ஜஸ்ட் என்னோடய லோகோவை டிஸ்பிளே பண்ணுறதுக்காக, அது வந்து ஸ்லைடாக ஒரு டிசைன் டிசைனிங்காக கார்ட் வியூக்கு மேலே லைட்டாக ஓவர் ரைட் பண்ணுற மாதிரி பண்ணி வச்சுருக்கேன்.
நெக்ஸ்ட் வந்து மெட்டீரியல் பட்டன். இது ரொம்ப சிம்பிள்ங்க. மெட்டீரியல் காம்போனன்ஸ் ஆட் பண்ணியிருக்கலாம். அந்த ஆட் பண்ண மெட்டீரியல் காம்போனன்ஸ் வச்சு ரெண்டு மெட்டீரியல் பட்டன்ஸ் வந்து ஒன் பை ஒன் ஆஃப்டர் அனதரை நான் ஜஸ்ட் டிசைன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ டிசைனிங் பார்ட்டும் வந்து முடிஞ்சாச்சு. சரி, எப்படி ரெண்டர் ஆகுது அப்படின்றத பற்றியும் பார்த்துருவோம். வெல்கம் ஃப்ராக்மெண்ட்டுக்குள்ளே. ஆஸ் யூஷுவல் ஃபர்ஸ்ட் வந்து ஆன் கிரியேட் மெத்தட் வரும். ஆன் கிரியேட் மெத்தட் வந்தோடனே இனிட் டேட்டா அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் ஆகிருக்கேன். இனிட் டேட்டாக்குள்ளே என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, ஜஸ்ட் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிவிட்டு அந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே இங்கே என்னென்ன ஸ்லைட்ஸ் வரணும் அப்படின்றத வந்து ஒரு ஆப்ஜெக்டாக ஒரு மாடலை வந்து அசைன் பண்ணி கிரியேட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இன்ட்ரோ இன்ஃபோக்குள்ளே எனக்கு ஃபஸ்ட்டு கார்ன்ற ஐக்கான் வச்சு கார் இன்சூரன்ஸ், நெக்ஸ்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனை பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் அப் டு $60 அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வச்சு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். இது ரெண்டாவது ஆப்ஜெக்ட். ஸோ என்னுடைய ஸ்லைடில் வந்து என்ன பண்ணோம், ரெண்டு ஸ்லைடு வரணும். ஃபஸ்ட்டு வந்து கார் வரும், ரெண்டாவது வந்து பைக் மோட்டர் சைக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஜெக்டை வந்து இனிஷியலைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ டேட்டா வந்து ரெடி ஆயிடுச்சு. ஆன் கிரியேட், ஆன் கிரியேட் வந்து ஒன் டைம் தான் கால் ஆகும். கரெக்டா? நெக்ஸ்ட் வந்து ஆன் ரிசியூம். ஆன் ரிசியூமில் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா, எனக்கு இந்த ஸ்பெசிஃபிக் பேஜுக்கு வந்து எனக்கு வந்து டைட்டில் வேணும். கரெக்டா? ஆக்ஷன் பார் வந்து ஐட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஸ்டாப் பண்ணும்போது ஆக்ஷன் பார் வந்து ஷோ பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ இந்த பேஜ் வரும்போது ஆக்ஷன் பார் வந்து ஐட் ஆகிடும். இந்த பேஜை வந்து ரிமூவ் பண்ணும்போது மறுபடியும் ரீசெட் பண்ணி விட்டுரும் அதனுடைய ஆக்டிவிட்டியை. ஓகேவா? ஸோ இதனுடைய சின்ன ஒரு ஆப்ரேஷன்ஸ் இங்கே நடக்குது. நெக்ஸ்ட் வந்து ஆன் கிரியேட்டில் வந்து இந்த ஸ்பெசிஃபிக் லேஅவுட்டை வந்து அட்டாச் பண்ணிக்கிற லேஅவுட்டை வந்து லோட் பண்ணுறோம். லோட் பண்ணும்போது ஜஸ்ட் டம்மி வேல்யூஸ் தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஆன் வியூ கிரியேட்டட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள அந்த ஃபங்க்ஷன் ஓவர்ரைட் பண்ணி தான் நம்ம எல்லா ஆப்ரேஷனும் பண்ணுறோம். ஸோ நான் அதுக்கு என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு பேஜ் வியூ அடாப்டர் ஒன்று கிரியேட் பண்ணுறோம். பேஜ் வியூ அடாப்டரில் என்னென்ன பாஸ் பண்ணுறோம், இந்த ஃப்ராக்மெண்ட் பாஸ் பண்ணுறோம், ப்ளஸ் இங்கே நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தால அந்த டேட்டாவும் நம்ம இங்கே பாஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே போகும்போது என்ன ஆகும், இந்த சைஸ் வந்து 2 ஆகும். ஏன்னா இதுக்குள்ளே ரெண்டு ஆப்ஜெக்ட் தான் நம்ம ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இதுக்குள்ளே ரெண்டு ஆப்ஜெக்ட் ப்ளேஸ் பண்ணுங்கள். இன்கேஸ் 3 ஆப்ஜெக்ட் ப்ளேஸ் பண்ணால் இது வந்து இங்கே பேஜ் கவுண்ட் வந்து 3 ஆகிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்பெசிஃபிக் அடாப்டரை வந்து வியூ பேஜரோட அடாப்டர் ப்ராப்பர்ட்டிஸ்க்குள்ளே செட் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் வந்து டேப் லேஅவுட் மீடியேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் இருக்குது. அந்த கிளாஸ்க்கு வந்து ரெண்டு ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணுறோம். ஒன்று வந்து லேஅவுட் ஆர்குமெண்ட், இன்னொன்று வந்து வியூ பேஜர் ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் பண்ணிவிட்டு அதை அட்டாச் கொடுக்கும்போது என்ன ஆகுனாக்கா, இந்த ஸ்பெசிஃபிக் வியூ பேஜில் எவ்வளோ காம்பன்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி டிசைன்ஸ் இங்கே க்ரியேட் ஆகிடும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஆஸ் யூஷுவல் பட்டன்ஸ். பட்டனுக்கு வந்து நம்ம ஆக்ஷன் ஈவெண்ட் எழுதணும்ல, சைன்இன் பட்டன். சைன்இன் பட்டன் கிளிக் பண்ணும்போது எப்படி ஆக்ஷன் ஈவெண்ட் எழுதணும்னாக்கா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஒரு பட்டன் எப்படி ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா, வியூவில் போயிட்டு ஃபைன் வியூ பை ஐடி, அந்த காம்பனண்டோட டைப்பு லைக் இட்ஸ் பட்டன், அதனால் பட்டன் கொடுக்குறோம். நெக்ஸ்ட் வந்து அந்த காம்பனண்ட் வந்து எப்படி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுவீங்க அப்படின்னாக்கா, இது மாதிரி ஐடி வச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்பெசிஃபிக் பட்டனுக்கு வந்து ஐடி இங்கே செட் பண்ணியிருப்போம். பிடிஎன் பட்டன் பிடிஎன் சைன்இன் சொல்லிட்டோம். இதுக்கு வந்து ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டோம் நம்ம அசைன் பண்ணியிருப்போம். லெட்ஸ் சி. ஓகே, இதனோட ஐடி வந்து பிடிஎன் ரிஜிஸ்டர். ஸோ இந்த ஸ்பெசிஃபிக் ஐடியை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், ஆக்சஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஆக்சஸ் பண்ணிட்டோம். இங்கே வந்து பிடிஎன் சைன்இன், இங்கே வந்து பிடிஎன் ரிஜிஸ்டர். அதுக்கு வந்து ஆன் கிளிக் ஈவெண்ட்டும் அட்டாச் பண்ணுறோம். ஆன் கிளிக் ஈவெண்ட்னா நீங்கள் கிளிக் பண்ணும்போது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதை எதுக்குள்ளே எழுதணும்னாக்கா, செட் ஆன் கிளிக் லிசனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் நீங்கள் கால் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வேணும். அதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா, ஃபைன் நேவ் கண்ட்ரோலர். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் கண்ட்ரோலர் மூலமாக தான் நம்ம ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு வந்து நேவிகேட் ஆகி போகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். அதுலேருந்து நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபைன் கண்ட்ரோலர் எடுத்துகிட்டு நேவிகேட் நேவிகேட்னு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் வந்து எந்த பேஜ்லேருந்து எந்த பேஜுக்கு நேவிகேட் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆக்ஷன்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி டிஃபைன் பண்ணிப்போம். ஒரு ஆக்ஷனை எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறது, எப்படி க்ரியேட் பண்ணுது அப்படின்னு தெரியாதவங்க ப்ரீவியஸ் வீடியோவை பாருங்கள், லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஐடியா எங்கேருந்து வந்தது அப்படின்னாக்கா, நேவ் கிராஃப்குள்ளே போங்க. நேவ் கிராஃப்குள்ளே இதுதான் நம்ம கரண்ட்டாக இருக்கிற ஃப்ராக்மெண்ட்ஸ். கரெக்டாக? ஸோ லெட்ஸ் ஜஸ்ட் ஜூம் இன் பண்ணிங்க. இதுதான் நம்ம வெல்கம் ஃப்ராக்மெண்ட். இதுலேருந்து ரெண்டு ஆக்ஷன்ஸ் இருக்கும். ஒன்று வந்து எங்கே போகிறது, லாகின் ஸ்க்ரீன் போகிறது, இன்னொன்று ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்க்ரீன் போகிறது. ஸோ நீங்கள் என்ன பண்ணனாக்கா, இந்த ஆக்ஷனோட ஐடி இருக்குல்ல, ரெண்டு ஐடி இருக்குது, இந்த ரெண்டு ஐடியில் ஏதாச்சும் ஒரு ஐடி மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இந்த ஆக்ஷன் ஐடி வந்து இந்த பேஜில் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? இந்த பேஜ்லேருந்து ரெண்டு ஆக்ஷன் ஐடி இருக்குது. ஸோ ரெண்டு ஆக்ஷன் ஐடியில் நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, ஃபஸ்ட்டு சைன்இன் பட்டன் கிளிக் பண்ணும்போது வெல்கம் ஃப்ராக்மெண்ட்லேருந்து லாகின் ஃப்ராக்மெண்ட்டுக்கு போகிற ஆக்ஷனை வந்து இன்வோக் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பட்டன் கிளிக் பண்ணும்போது வெல்கம் ஸ்க்ரீன்லேருந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்க்ரீனுக்கும் ஒரு ஆக்ஷன் க்ரியேட் பண்ணியிருக்கோம்ல, அந்த ஆக்ஷனை வந்து இன்வோக் பண்ணுங்கள். இந்த ஆக்ஷன் இந்த ஆக்ஷனை இன்வோக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு
நம்ம ஃபைன் வி கண்ட்ரோலுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் தரோம். ஸோ இப்படி தரும்போது என்ன ஆகுனாக்கா, நீங்கள் நீங்கள் கிளிக் பண்ணும்போது அந்த ஸ்பெசிஃபிக் பேஜ் வந்து லோட் ஆகிடும். பண்ணி பார்ப்போம். ரன் பண்ணதுக்கு ஆஸ் யூஷுவல் லான்ச் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அப்ளிகேஷன் ரன் ஆக ட்ரை பண்ணுவோம். ஸோ ஹியர் யூ கோ, இங்கே லோகோ இருக்குது, இங்கே ஸ்லைட் ஷோ இருக்குது. இங்கே ஸ்லைட் ஷோ வந்து நீங்கள் இதை ஸ்க்ரால் பண்ணிங்கனாக்கா நெக்ஸ்ட் ஸ்லைட் காமிக்கும். இங்கே சைன்இன் பட்டன் ப்ளஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் பட்டனும் இருக்குது. சைன்இன் பட்டன் கிளிக் பண்ணாக்கா நம்ம சைன்இன் பேஜுக்கு போகிறோம். இங்கே பேக் பட்டன் வருது, பர்ஃபெக்ட். அண்ட் அதே போல் ரிஜிஸ்டர் பட்டன் கிளிக் பண்ணால் ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜுக்கு போகுது, பேக்கில் வரும், பர்ஃபெக்ட். ஸோ இட் ஒர்க்ஸ். ஓகே, ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணும்போது என்னென்ன பெஸ்ட் ப்ராக்டிசஸ் ஃபாலோ பண்ணும் அப்படின்றத பற்றி நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். இன்கேஸ் என்னுடைய கோடு நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, நான் எந்த ஒரு ஸ்ட்ரிங்ஸையும் நான் ஆட் கோட் பண்ணிக்க மாட்டேன். ஆட் கோட்னாக்கா வித்தின் இந்த ஸ்பெசிஃபிக் கிளாஸ்க்குள்ளே யூஸ் பண்ணிக்க மாட்டேன். எல்லாமே strings.xml தான் எக்ஸ்போர்ட் பண்ணியிருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா டைட்டில் எங்கே இருக்குன்னா r.strings.xml-க்குள்ளே போட்டு வச்சிருப்பேன். ஸோ இது போல் எல்லா அப்ளிகேஷனுக்குள்ளே எல்லா ஸ்ட்ரிங்ஸையும் நீங்கள் strings.xml-க்குள்ளே போட்டுக்கணும். ஏன்னா இன் ஃபியூச்சரில் நீங்கள் வேறு எந்த லாங்குவேஜ் சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா இதுக்குள்ள போர்ட்ஸ் வந்து கண்டுபிடிச்சு அங்கே போட்டீங்கன்னாக்கா உங்கள் அப்ளிகேஷன் வந்து அந்த ஸ்பெசிஃபிக் லாங்குவேஜுக்கு சுவிச் பண்ணும்போது அந்த ஸ்பெசிஃபிக் லாங்குவேஜை டிஸ்பிளே பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் தமிழில் போடணுனாக்கா இன்னொரு strings.xml தமிழ் போட்டு அங்கே போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கலர்ஸும் அதே போல் தான். நீங்கள் யூஸ் பண்ணுற கலர்ஸ் எல்லாத்தையும் இது போல் ஒரு கான்ஸ்டன்ட்ல யூஸ் பண்ணிட்டு colors.xml-க்குள்ளே டிஃபைன் பண்ணிவிட்டு இந்த நேம்ஸை யூஸ் பண்ணிங்க. இன்கேஸ் நீங்கள் ஃபியூச்சரில் ஏதாச்சும் கலர் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து நீங்கள் ஆக்சுவலாக கலர் சேஞ்ச் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து டைமண்ட்ஸ். டைமண்ட்ஸ்க்குள்ளே என்ன இருக்குனாக்கா ஜஸ்ட் வந்து இந்த டிபி, டிபினா உங்களுக்கு தெரியும், டிவைஸ் இண்டிபெண்டன்ஸ் பிக்சல்ஸ். நீங்கள் எவ்வளோ ஹைட் தரீங்களா அந்த ஹைட்டு வித்து எல்லாத்தையும் வந்து இது போல் கான்ஸ்டன்ஸில் போட்டுங்க. அதே போல் எதையும் வந்து உங்கள் டிசைன் பேஜில் வந்து ஆட்கோட் பண்ணக்கூடாது, அதுதான் மெயின் இன்டென்ஷன். நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து மார்ஜின் 20 டிபி வச்சுருக்கேன். 20 டிபின்னது வந்து நான் ஆட்கோட் பண்ணல. ஆட்கோட் பண்ணாமல் நான் என்ன பண்ணிங்கன்னா டைமண்ட்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கேன். இங்கே ஆட்கோட் பண்ணக்கூடாது, எல்லாமே வெளியேருந்து கான்ஸ்டன்ட் மூலமாக ஆக்சஸ் பண்ணும். ஓகேங்களா, அது போல் கோடு வந்து க்ளீனாக வச்சுருக்கணும். இங்கே கூட பார்த்தீங்கன்னா இந்த ரிஜிஸ்டர் அப்படின்ற ஸ்ட்ரிங் வந்து strings.xml தான் வந்திருக்கும். இங்கே நீங்கள் பார்க்கலாம், ஸ்ட்ரிங்ஸ் மூலமாக வச்சு நான் ஆக்சஸ் பண்ணியிருக்கேன், கரெக்டாக. என்னுடைய ட்ராபர்ஸ் இருக்கிற ஐக்கான்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்எம்எல் ஆகும். எக்ஸ்எம்எல் என்னது வந்து இது எஸ்விஜின்னு சொல்லுவாங்க, சில பேர் வெக்டர் இமேஜ்னு சொல்லுவாங்க. வெக்டர் இமேஜை கன்வெர்ட் பண்ணும்போது ஒரு இமேஜஸாக நீங்கள் போடும்போது பார்த்தீங்கன்னா சில இமேஜஸ் பார்த்தீங்கன்னா 12 MB 30 MB எல்லாம் இருக்கும். பட் ஒரு எக்ஸ்எம்எல்ல கன்வெர்ட் பண்ணும்போது அந்த சைஸ் வந்து டிராஸ்டிக்கலாக குறையும், கரெக்டாக. ஸோ குறைஞ்சிட்டு அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது உங்களோட ஆப்போட சைஸும் ரொம்ப மினிமமாக இருக்கும், அதுதான் இன்டென்ஷன். நான் கப்புள் ஆஃப் இமேஜஸ் வந்து ஃப்ளாட் ஐக்கான் அப்படின்ற வெப்சைட் மூலமாக சில எஸ்விஜி இமேஜஸ் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த எஸ்விஜி இமேஜஸ் எல்லாம் வந்து ஸ்பெசிஃபிக் ஃபார்மேட்டில் இருக்கும், ஓகேங்களா. அதை எப்படி ஆண்ட்ராய்டுக்குள்ளே இம்போர்ட் பண்ணுது அப்படின்னாக்கா இங்கே போயிடுங்க, இந்த ட்ராபர்ஸில் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நியூ இங்கே வந்து வெக்டர் அசெட்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஸ்பெசிஃபிக் வெக்டர் அசெட்ஸ் வந்து சூஸ் பண்ணிங்க. எங்கே நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா அந்த அசெட்ஸை சூஸ் பண்ணிங்கன்னாக்கா அந்த அசெட்ஸ் இங்கே வந்துடும். அசெட் வந்தோடனே நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னாக்கா அந்த ஸ்பெசிஃபிக் அசெட் வந்து இந்த ஸ்பெசிஃபிக் நேமில் வந்து இங்கே ஸ்டோர் ஆகிடும், ஓகேங்களா. அதுபோல் தான் வந்து ஒரு எக்ஸ்டர்னல் எஸ்விஜி இமேஜை நீங்கள் வந்து ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோக்குள்ளே இம்போர்ட் பண்ணிக்கலாம். தீம்ஸ், தீம்ஸ் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். மோர் தென் ஒன் பிளேஸில் நீங்கள் ஒரு ஸ்பெசிஃபிக் ஆட்ரிபியூட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அந்த ஸ்பெசிஃபிக் ஆட்ரிபியூட்ஸ் வந்து எலிஜிபிள் ஃபார் டு கன்வெர்ட் இட் அஸ் அ தீம், ஓகேங்களா. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுனாக்கா அந்த ஸ்பெசிஃபிக் ஆட்ரிபியூட்ஸை நீங்கள் ஒரு தீமாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிட்டு அந்த தீமை நீங்கள் எங்கெங்கே வேணுமோ அங்கங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வெல்கம் ஸ்க்ரீனில் வந்து நம்ம ரெண்டு பட்டன்ஸ் இருக்குல்ல, அதாவது சைன்இன் பட்டன் அண்ட் ரிஜிஸ்டர் பட்டன். இந்த சைன்இன் பட்டன் ரிஜிஸ்டர் பட்டனோட பார்டர் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வந்து ப்ரைமரி கலர் விச் இஸ் நத்திங் பட் அ ப்ளூ கலர் அப்படின்ற மாதிரி ஒரு கலர் வந்து பிளேஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஃபியூச்சரில் வந்து இந்த கலர் வந்து சேஞ்ச் பண்ணதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கேன் நான் ரெண்டுத்துக்குமே ஸ்டைல் அப்ளை பண்ணியிருக்கேன். அவுட்லைன் பட்டன், அவுட்லைன் பட்டன் சொல்லிட்டு ரெண்டுத்துக்குமே ஸ்டைல் அப்ளை பண்ணிட்டு இந்த ஸ்டைலுக்குள்ளே போயிட்டு நான் என்ன பண்ணியிருக்கேனாக்கா கலர் ப்ரைமரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். ஸோ இன்கேஸ் இன் ஃபியூச்சரில் வந்து இல்லை எனக்கு வந்து இந்த கலர் வேணாம், இதுக்கு பதிலாக நான் கோல்டு கலர் அப்ளை பண்ணோம் அப்படின்னு நான் நினச்சினாக்கா ஜஸ்ட் இந்த அவுட்லைன் பட்டனுக்குள்ளே போயிட்டு அந்த கோல்டு கலருக்கான கலரை நான் இங்கே பேஸ் பண்ணிட்டேனாக்கா நீங்கள் உடனே இந்த ஸ்பெசிஃபிக் பேஜ் வந்து ரிஃப்ரெஷ் ஆகுது, அந்த ஸ்பெசிஃபிக் ஸ்டைல் வந்து இங்கே அப்ளை ஆகுது நீங்கள் பார்ப்பீங்க, கரெக்டாக. ஸோ இதுதான் ஒரு அட்வான்டேஜ். ஸோ ஸ்டைல் போட மோர் தென் ஒன் பிளேசஸில் சில காம்போனன்ட்ஸு ஆர் ஆட்ரிபியூட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா டெஃபினட்டாக தட் ஸ்பெசிஃபிக் ஆட்ரிபியூட் ஷுட் கோ இன் டு த ஸ்டைல், ஓகேங்களா. Keep it in mind. Okay, that's all from me now. Next video, we'll talk about login and registration design. As usual, if you like this video, please do subscribe and share it with your friends. Thank you so much for watching this video. Nandri.